ஹாய் ஹலோ வெல்கம் டு டாப் லெவன் சேனல் நம்ம டெய்லியும் பாக்ஸ் பாயிண்ட் தான் இருபது வினாக்களாக பார்த்துக்கிட்டு வரோம் நேற்றைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் குடிமையில பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம பாக்ஸ் பாயிண்ட் ஆறுலேருந்து வாங்க வீடியோ கோல் போகலாம் வீடியோ கோலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் லெவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தம்னா ஏவி டைசி இவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் ரெண்டாவது கொஸ்டின் தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு இதன் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா புதுடெல்லி மூணாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு பதினான்கு சட்டப்பிரிவு மட்டும் ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வரிசையாகவே பார்த்துக்கோங்க ஏன்னா கம்பல்சரி அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு பதினைந்து பொது வேலைவாய்ப்பில் அனைவரும் சமம் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு பதினாறு தீண்டாமையை ஒழிக்கின்ற சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு பதினேழு பட்டங்களை அழித்து வேறுபடுத்துதலை தடை செய்கின்ற சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு பதினெட்டு மக்களாட்சி என்றால் இரண்டு கிரேக்க சொற்கள் இந்த ஆனது அது என்னென்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா டெமோஸ் டெமோஸ் என்றால் மக்கள் எனப்பொருள் கிராடோஸ் என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சி எனப்பொருள் ஒன்பதாவது கொஸ்டின் அகில இந்திய வானொலி எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டிலிருந்து டேஸ் என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆகாசவாணி அப்படிங்கிற பெயரில் வந்து அகில இந்திய வானொலி வந்து செயல்படுகிறது ஆகாசவாணில் அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வானிலிருந்து வரும் ஒளி அப்படின்னு பொருள் அகில இந்திய வானொலி அல்லது ஆகாசவாணி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில தான் ஆரம்பிப்பாங்க அகில இந்திய வானொலி தான் ஆகாசவாணின்னு பெயரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மாற்றுவாங்க அச்சு இயந்திரம் டேஸ் என்பவரால் டேஸ் ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜோகன்ஸ் குட்டன் பெர்க் என்பவரால் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அச்சு இயந்திரம் தேர்தல் சின்னங்கள் ஆணை எந்த வருடம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆண்டு எந்த வருடம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவீட்டுச் சட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தம்னா இரண்டாயிரத்தி ஒன்பது பதினைந்து இயந்திர தர நிர்ணய பணியகம் துவக்கம் எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதன்னு பார்த்தோம்னா எழுவத்தி நான்கு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் உலகின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா சிரிமாவோ பண்டாரோ நாயக் இவர் எந்த நாடுன்னு பார்த்தோம்னா இலங்கை உலக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா சர்லோட் கூப்பர் இவங்க எந்த நாடுன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து உலகின் முதல் விண்வெளி பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா வாலன்டினா தெரஸ்கோவா இது எந்த சோவியத் ஒன்றியம் கூடுதல் வினாலை பார்க்கறோம் கூடுதல் வினா அஞ்சு வினாள் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்ப்போம் இந்திய குடியுரிமை சட்டம் ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் சொல்லுவாங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி ஒன்பது சர்வதேச பெண்கள் ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நாளைக்கு இதன் தொடர்ச்சி மீண்டும் நாளை பதிவு நன்றி